The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. இவ்வளவு நாளா லியோ படத்தோட அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் எவ்வளவு வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுங்கன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ இது எல்லாமே ஓஞ்சதுக்கு அப்புறம் தளபதி 68 படத்தோட அப்டேட் ஏதாவது ஒன்று கொடுங்க, லியோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விதத்தில் ஒரு பஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன பஸ் அப்படின்னா, தளபதி 68 படத்துல இவருதான் மெயின் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான். யாரா அந்த மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்ன பஸ் அப்படின்னா, எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான் வந்துட்டு மெயின் வில்லனா நடிக்க போறாங்க. அப்படி மட்டும் இவங்க நடிச்சா இந்த காம்போ வந்துட்டு வேற லெவல் காம்போ. அதாவது வந்து குஷி படத்துல டைரக்ஷன்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் வாரிசு படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணாரு, இது மட்டும் இல்லாம மெர்சல்ல மெயின் வில்லனாவே வந்திருந்தாரு. இதற்கப்புறம் இப்போ மெகா பிளாக் பஸ்டர் ஆக போற இந்த தளபதி 68 படத்துல வந்துட்டு மெயின் வில்லனா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் நடந்தா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரிலீஸ் ஆன ரீசெண்டா மார்க் ஆண்டனில செம்ம பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு எஸ் ஜே சூர்யா அவர்கள் கொடுத்திருந்தாரு இல்லையா, அதற்கப்புறம் இந்த படத்துல தான் மெயின் வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தோட கதை வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ் ஜே சூர்யா அவர்கள் பார்த்து தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் முக்கியமா வில்லனா நடிக்கிற படம் ரொம்பவே பார்த்து செலக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ கண்டிப்பா இந்த தளபதி 68ல மிரட்ட போறாங்க இந்த காம்போ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்துக் கொள்ளுங்கள். The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. அதே மாதிரி நம்ம வந்து சஞ்சய் தாத்தா இருக்கும், அவர் ஒரு ஸ்குவாட் தனியா வச்சிருக்காரு. ஒரு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்கணும், ஒரு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கணும்னு முன்னாடியே டிசைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டாங்களா? முன்னாலே சொன்னதுதான். ஓகே, கத்தி மட்டுமே டிசைன் பண்ணிருப்போம், ஒரு 250 கத்தி டிசைன் பண்ணிருக்கோம். தளபதி விஜய் அவர்கள் சின்னதாக ஒரு டூல் மாதிரி வச்சு எல்லாரையும் குத்துவார், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு சரியாக தெரியும். அது வந்து கத்தி மாதிரியும் இருக்காது, லைட்டாக அங்கே வளைஞ்ச மாதிரியும் இருக்காது. என்ன டூல் மட்டும் சொல்லாது, கத்தி தான் கத்தி. அது என்ன மாதிரியான கத்தி அது? ஸோ அருள் தாசான நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு சேரில் இந்த மாதிரி ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துட்ருப்பாரு. விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் அவர்கள் உட்காந்து அந்த சோஃபா கூட வந்து கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா அது? நீங்கள் டான் சேர் அப்படின்னு டிசைன் பண்ணும்போது சில பேட்டர்ன்லாம் நமக்கு ஒரு மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அது நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஆங்கில படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நிறைய படங்கள் அப்படி ஒரு பார்த்துருக்கோம்ல, அது ஈஸியாக நமக்கு அது கனெக்ட் ஆகுது. அதனால நான் அதை பண்ணேன், அந்த மாதிரி டெலி பண்ணேன்.